சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லதா விஜயகுமார். மைக்ரோவேவ் சமையலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மைக்ரோவேவில் என்னெல்லாம் என்ன வெசல்ஸ் எல்லாம் பயன்படுத்த போகிறோன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து போரோசில் பவுல். இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு கிளாஸ் பவுல் தான். இருந்தாலும் இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இது பெஸ்ட்டு. ரெண்டாவது வந்து மண்பானம். மண்பானைங்களை அதுக்குள்ளே வச்சு மண் பாத்திரங்களை அதுக்குள்ளே வச்சு நம்ம சமைக்கலாம். இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் நம்ம பழகிட்டோம்னா நம்மளால் பண்ண முடியும். மூணாவது வந்து இது மைக்ரோவேவ்க்காகவே செய்யப்பட்ட குக்கரு. இதில் நம்ம சமைக்கிறது, காய் வேக வைக்கிறது, மூடி போட்டு வேக வைக்கிற ஐட்டங்கள்லாம் இதில் நம்ம பண்ணலாம். இது மைக்ரோ ரைஸ் குக்கர், சரிங்களா? மைக்ரோவேவ் ரைஸ் குக்கர். மற்றபடி ரீஹீட்லாம் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி கப்பில் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி கப்பில் பண்ணும்போது மேலே வந்து கோட்டிங் எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது கோல்டு கலர் கோட்டிங், சில்வர் கோட்டிங் இந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு செராமிக் கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கப்பில் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் காஃபி சூடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரியே நீங்கள் ரீஹீட் பண்ணுறது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. கிளாஸ் டம்ளர் யூஸ் பண்ணலாம். அதே மெத்தட் தான். உங்களுக்கு வந்து இது வந்து கோட்டிங் எதுவும் இருக்கக்கூடாது. கோல்டு கலர் கோட்டிங்கோ சில்வர் கோட்டிங்கோ டிசைனாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ரீஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வந்து மைக்ரோவேவில் பண்ண போகிற வெசில்ஸுங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெசில்ஸில் நான் வரப்போகிற வீடியோவில் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிஷ்ஷாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். மைக்ரோவேவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதில் என்னென்ன வெசில் வச்சு குக் பண்ணலான்றத நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், மைக்ரோ ஹை பவர். இது தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண உடனே ஹை பவர் தான் வரும். அதுக்கப்புறமா க்ரில் காம்பினேஷன் இருக்குது. இது வந்து க்ரில் பாதி டைம் 50%, மைக்ரோவேவ் 50% வர்றது தான் காம்பினேஷன் பேர். இது வந்து க்ரில்லும் பண்ணோம், குக்கும் பண்ணோம். அதனால் இது வந்து மைக்ரோ காம்பின்னு போடுவாங்க, க்ரில் காம்பின்னு இருக்கும். ஒவ்வொரு மைக்ரோவேவை பொறுத்து இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் மாறுறதுக்கு. ஆனால் அது எல்லாமே ஒன்று தான். ரெண்டு மூணாவது வந்து இது வந்து கன்வெக்ஷன். கன்வெக்ஷனை வந்து நம்ம மைக்ரோ க்ரில்லில் மட்டும் சமைச்சோம்னா பெரட்டி போட்டு எடுத்து சமைக்கணும். கன்வெக்ஷனில் க்ரில் பண்ணோன்னா அதுவே ரொட்டேட் ஆகும். ஒரு ஹீட்டான ஏர் வந்து எல்லா பக்கமும் சமமாக பரவி உங்களுக்கு இது ரோஸ்ட் ஆகும். இது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும், இருந்தாலும் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு கன்வெக்ஷன் இருக்கும். இதுதான் மெயினான ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம எல்லா அவங்கவுங்க மைக்ரோவேவ் பொறுத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இது மேனுவல் புக்கு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லை, இது அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. மற்றபடி இதெல்லாம் இதில் எப்படி வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு நான் வரப்போகிற வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோ. இது வந்து மைக்ரோசேஃப் பிளாஸ்டிக் பாத்திரம். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மைக்ரோசேஃப் ரைஸ் குக்கர், இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து மைக்ரோ ஹை பவரில் நம்ம ஹை பவரில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது. மைக்ரோ ஹை பவர், மைக்ரோ மீடியம், மைக்ரோ லோ பவர்னு மூணு ஆப்ஷன் இருக்குது. இதை ப்ரெஷ் பண்ணோடனே 900 பவர் வரும். இதை வந்து மறுபடியும் ப்ரெஷ் பண்ணோம்னா லெஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒவ்வொன்றும் டீப் பண்ணிகிட்டே இருந்தால் லெஸ் ஆகிட்டே இருக்கும். 720 வந்து மைக்ரோ ஹை பவர், இது வந்து மைக்ரோ லோ பவர். இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சமைக்க போகும்போது இந்த ஆப்ஷன்லலாம் எப்படி சமைக்காது நான் ஒவ்வொரு வீட்லேயும் சமைக்கும்போது சொல்கிறேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து மைக்ரோ க்ரில். இது காம்பினேஷன் மட்டும் போட்டாலும் போட்டிருப்பாங்க, இல்லை மைக்ரோ க்ரில்லுன்னு போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் உங்களோட மைக்ரோவேவ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கிளாஸ் பவுல் வைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக லிட்டு போட்டு வைக்கக்கூடாது, சரிங்களா? இது வந்து கிளாஸ் பவுல் வைக்கலாம், லிட்டு போட்டு வைக்கக்கூடாது. இது இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி க்ரில்லுக்குன்னு இது வைக்கலாம். க்ரில் கொடுப்பாங்க,
மைக்ரோவேவ்லேயே சேர்ந்த மாதிரி இந்த கிரில்லு கொடுப்பாங்க. இது வந்து பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா இது சின்ன கிரில் வச்சுக்கலாம். இது வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக வைக்கணும். சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹைட்டாக இருக்க கிரில்ல வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிரில் பவரில் மைக்ரோ கிரில்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருளுங்க. அடுத்து வந்து கன்வெக்ஷன் இருக்குது. கன்வெக்ஷன் போட்டிங்கன்னா கிரில்லும் வரும், கொஞ்சம் அப்படியே எல்லா இடத்துலையும் ஏர் வந்து சர்க்கிள் ஆகி எல்லா இடத்துலையுமே ரோஸ்ட் ஆகும். அதுக்கு இந்த கிரில் வைக்கலாம். கிரில் வச்சுட்டு இந்த கிரில் கன்வெக்ஷன்லையும் காம்பினேஷன்லையுமே கிரில் வைக்கலாம். லிட்டு கண்டிப்பாக எந்த லிட்டுமே போடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த ரெண்டு வெசல்ஸுமே கன்வெக்ஷன்லையும் கிரில் காம்பிலையும் இதை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே மைக்ரோ ஹை பவரில் மட்டுமே சமைக்கக்கூடிய பாத்திரம், சரிங்களா? இதை வந்து நீங்கள் காம்பினேஷன்லேயுமே கன்வெக்ஷன்லேயும் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இது இந்த எஸ்எஸ் ஸ்டீல் இருக்குங்களா, இதை வந்து மைக்ரோ ஹை பவரில் வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து சில்வர் இருக்கிறனால அந்த மின்சாரம் வந்து அது பிரதிபலிக்கக்கூடியது, இதில் பிரதிபலிச்சிரும். அதனால் இதை மைக்ரோ பவரில் கண்டிப்பாக வைக்காதீங்க, வைக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வெக்ஷன்லையும் கிரில்லையும் இதை கண்டிப்பாக வைக்காதீங்க. இது போரோசில் பவுலு. இது வந்து மூடி போட்டு மைக்ரோ ஹை பவரில் நம்ம சமைக்கலாம். மூடி போட்டு சமைக்க வேண்டிய சமையலுக்கு மைக்ரோ மூடி போட்டு இதை சமைக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து கிரில் காம்பினேஷனில் கண்டிப்பாக லிட்டு போடக்கூடாது. கன்வெக்ஷன்லையும் லிட்டு போடக்கூடாது. லிட்டு போடாமல் நீங்கள் இந்த போரோசில் சமைக்கலாம். மண்பானை வந்து நீங்கள் கிரில் மைக்ரோ காம்பியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கன்வெக்ஷன் வந்து நம்ம கிரில் தான் எப்போவுமே மேக்ஸிமம் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம கிரில்லுக்கு வந்து இது நம்ம கிரில் மட்டும் வச்சா போதும். இதுக்கு காம்பினேஷன்லேயும் மைக்ரோ ஹை பவர்லேயும் மைக்ரோ காம்பினேஷன்லேயும் மண்பானை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து மைக்ரோ ஹை பவரில் யூஸ் பண்ணலாம். காஃபி, ஹீட் வாட்டர் இதில் சூடு பண்ணலாம். எப்போவுமே இதில் பாதி அளவு தான் இருக்கணும். இது நிறைய நிறச்சி வச்சு நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது காம்பினேஷன்லையும் கன்வெக்ஷன்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி மைக்ரோ ஹை பவரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதுவும் அது மாதிரி தான், மைக்ரோ ஹை பவரில் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷன்லையும் காம்பினேஷன்லையும் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து மைக்ரோவேவில் என்னெல்லாம் பண்ண முடியாதுன்றத சொல்கிறேன் நான். இந்த மைக்ரோ சேவ் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஆயில் போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி சமைப்போம், குக்கரில் முதல்ல ஆயில் போட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு மற்றதெல்லாம் போட்டு சீசனிங் பண்ணுவோம். ஆனால் இதில் என்ன பண்ணும், ஆயில் போட்டு முதல் வெங்காயத்தை போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு அதுக்கு தாளிக்கக்கூடிய எல்லா பொருளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் போடணும். அப்போ தான் அது வெறும் ஆயில் வந்து இதில் ஹீட் பண்ண முடியாது. எக்கு வந்து ஓடோட நம்ம பாயில் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நம்ம மொறு மொறுன்னு வறுக்கக்கூடிய ஐட்டங்கள் நம்ம வந்து மைக்ரோவேவில் பண்ண முடியாது. தோசை ஊற்ற முடியாது, சப்பாத்தி பண்ண முடியாது, பூரி பண்ண முடியாது, அதாவது டீப் ஃப்ரை பண்ண முடியாது. அதாவது சிக்கன் 65, ஃபிஷ் இதெல்லாம் பொறிச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் பண்ண முடியாது. மற்றபடி எல்லா சமையலுமே பண்ணலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு வெசல்லையும் எப்படியெல்லாம் சமைக்கலான்றதை போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.